என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ மொபைல்ஸ் மட்டும் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆரம்பிச்சுங்க, அப்படியே வாங்க. ஸோ ஜஸ்ட் வந்துக்கிட்டே இருங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் யூஸ்டு மொபைல்ஸு. இப்போ நத்திங்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன் வச்சுருந்தாவே பெருசாக இருக்குது. இவங்க பாருங்கள் எத்தனை மொபைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு, ஒயிட் கலரில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சீல்டு பீசஸ் நிறைய வச்சுருக்காங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கனாலும் தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மொபைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு, இதோட முடியாது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் MI 10T அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11i இதெல்லாம் மொபைல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அது இல்லாமல் இங்கேயும் வாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா இதையே காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்து சத்தியமா புரியல, என்னதுங்க இத்தனை எடுத்து அடிக்க வச்சிருக்கீங்க? நான் வந்து பாக்கும்போது எப்பயுமே வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்குவீங்க. இப்ப என்னடா ஃபுல்லா ரெடி பாத்தீங்கன்னா, இந்த தடவை ஃபுல் ஸ்டாக் நம்மள்ட்ட வந்திருக்கு. சரிங்க, ஏகப்பட்ட ஸ்டாக், எல்லா கலெக்ஷன்ல எல்லா மாடலுமே வந்திருக்கு. ஃபுல்லா ஒரு பெரிய அப்டேட்டா கொடுத்துடலாம் சொல்லிட்டு தான் நம்ம வெயிட் சேனல்ல இருந்து ஒரு கூப்பிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபுல் பெரிய அப்டேட்டா கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிட்டு இருக்கோம். ஓகே, எல்லாமே என்ன ப்ரோ பாக்ஸோட தான் வச்சிருக்கீங்க? பாக்ஸ் எல்லாமே எந்த பீஸுமே எல்லாமே ஃபுல்லா இப்ப நம்மள்ட்ட இருக்கிற அத்தனையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கிற பீஸ். ஒரு பீஸ் இல்லாம எல்லா பீஸுமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தான். இப்ப போய் புதுசு வாங்கவே தேவையில்லை மக்கள். அதாவது வந்துட்டு லைட் யூஸ்ட் மொபைல்ஸ் இந்த மாதிரி வந்து சீல்டு கட்டு மொபைல்ஸே வாங்கிட்டு போயிடலாம் அவங்க. கண்டிப்பா இது வாங்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சீல்டு வாரண்டி முடிஞ்சாலும் நம்ம வந்து கடையோட வாரண்டி கொடுக்குறோம். IMEI எல்லாம் எழுதி பில் போட்டு பக்காவா தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தாராளமா வந்து யூஸ்டு மொபைல் வந்து வாங்கலாம் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா எக்கச்சக்க மொபைல்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மொபைல், நீங்க தேடிட்டு இருக்கிற மொபைல் எல்லாம் வந்து இங்க இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்னு சொல்றேன், ஓப்போ ரெனோ 10 Pro வந்து பாத்தீங்கன்னா வந்தே வந்து ஒரு 15-20 நாள் தான் ஆகுது. ஆனா அங்க பாருங்க, உங்களுக்கு வந்து செம்மையா ஃப்ரெஷ்ஷா பீஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது வந்து நீங்க புதுசு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அந்த பிளானை வந்து மாத்திட்டு நீங்க வந்து நீட்டா வாங்கிட்டு போயிடலாம். புதுசுக்கு இதுக்கு பயங்கர டிஃபரெண்ட் இருக்கு போது உங்களுக்கு. அதனால ரேட் எல்லாம் நம்ம வந்து சொல்லிடலாம், எல்லாமே ஒரு பிரைஸ் சொல்லிடலாம். ஓகே ஓகே, ஸ்டார்டிங் 1+ங்களா? 1+ ஸ்டார்டிங், 1+ல இருந்து பாத்தா சரிங்க ப்ரோ. நாடுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாடு CE2 லைட்ங்க. சரிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6GB RAM, 128GB போன் மெமரியோட இருக்கும், 8GB RAM இருக்கும். நாடு CE2 லைட், இது எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். நாடு CE2 லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட 6GB RAM வந்து உங்களுக்கு 14,500 வரும். அதுலயே வந்து 8GB RAM வந்து 16,000 வரும். அதுலயே நாடு CE இருக்கு, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM வந்து 17,000 வரும். சரிங்க, ஆமா. அதுலயே வந்து ஒன் பிளஸ்ல பாத்தீங்கன்னா நாடு 2T இருக்கு. 2T பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 வரும். 8GB RAM, 128GB போன் மெமரியில 21,000 கொடுத்துடலாம். இதுவும் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 லோ மாடல் இதெல்லாமே இருக்கு. 70 எல்லாம் வந்து உங்களுக்கு இது 256GB போன் மெமரியோட வரும், ஃபுல் கிட்டோட இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 16,500 கொடுத்துடலாம். 16,500 கொடுத்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 10T இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் வந்து 1 week தான் இருக்குது. 1 week யூஸ்டு, உங்களுக்கு புதுசு கிட்டத்தட்ட 47,000 பக்கம் இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 36,000 நம்ம கொடுத்துடலாம். 11,000 கம்மி, வெறும் 1 week தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டலாம் ஓப்பனே பண்ணிருக்காங்க, அவ்வளவு உங்களுக்கு பிராண்ட் நியூவா இருக்கும். அப்படியே வெறும் 1 week தான் யூஸ் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு 11,000 டிஃபரண்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9RT இருக்கு. 9RT பாத்தீங்கன்னா 8GB RAM எல்லாம் உங்களுக்கு 26,000 வரும். 9RT இதுல 9RT ல இந்த கலர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது 8GB RAM. இதெல்லாம் உங்களுக்கு பீஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும், எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். என்ன ஒரு எப்படி இருக்குது, பலபலன்னு மின்னுதுங்க இங்கே வரைங்க, சூப்பராக. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் 26,500 தான் வரும். 9RT 26,500 தான் வரும். 1+9 நம்மள்ட்ட கலெக்ஷன் இருக்கு. 1+9 பார்த்தீங்கன்னா 8GB RAM, 128GB ஃபோன் மெமரியில். இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது, மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்கும். இது 8GB RAM, 128GB ஃபோன் மெமரியோட இது பார்த்தீங்கன்னா 24,500 நம்ம கொடுத்துடலாம். 1+9R இருக்கு. 9R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 21,500 தான் வரும். 21,500 அப்புறம் பார்த்தீங்கன்னா 22 அது வாரண்டி பொறுத்து ரேட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 500 டிஃப்ரெண்ட் மாறும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே 1+ன்னு எடுத்துட்டோம்னா 1+ல எல்லா கலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போல எல்லா கலெக்ஷன் இருக்கும், விவோல எல்லா கலெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா மாடலுமே வச்சிருக்கோம். எல்லா மாடலுமே நம்மள்ட்ட இருக்கும், எல்லாமே வாரண்டியோடயும் இருக்கும். இன்னொன்று பீஸ் தெளிவாக இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து பில்லோட பண்ணி தந்துட்டு இருக்கோம். எல்லாமே IMEI எல்லாம் போட்டு பக்கா பில்லோட பண்ணி தந்துட்டு இருக்கோம். இன்னொன்று நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்கள்
குழுக்கள் மந்த் அண்ட் மந்த் அந்த குழுக்கள் வேற போயிட்டு இருக்கு. அந்த குழுக்கள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல ஆரம்பிச்சு விட்டதுதான். அந்த குழுக்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆஃபர் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன்னா 4-5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் வீடியோவை உங்க சேனல்ல தான் போட்டோம், அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். அப்ப குழுக்கள் சொன்னது இப்போ வரையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். இந்த லாஸ்ட் மந்த் விழுந்ததையும் நம்ம இந்த வீடியோ எண்டிங்ல நம்ம அதை என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம், வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். அதை நீங்க அதை போட்டுருங்க, அது வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். லாஸ்ட் மந்த் யாருக்கு விழுந்துச்சோ அவங்களோட வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து என்னன்னா ஒரு ட்ரஸ்ட்காக தான். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் இவர் சேனல்ல வந்து நம்ம சேனல் மூலமா ஃபாலோ பண்ணிருப்பீங்களா, கொடுத்தாங்களா இல்லையானு உங்களுக்கு தெரியாம இருக்கும். இவங்க சேனல் அப்டேட் பண்ணிக்கிறாங்க, இவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்லையும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து ஜிடி நியோ 2. இது வந்து உங்களுக்கு வந்து 17,500 வரும், 17,500 வரும். ஜிடி 2 ப்ரோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து 27,500 வரும். 12 GB ரேம், 256 GB ஃபோன் மெமரியோட வரும். மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷன்ல இருக்கும். ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது, தெளிவா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிடி மாஸ்டர் எடிஷன் இதெல்லாம் வந்து வெறும் 16,000 தான் வரும். 5G எல்லாமே 5G கலெக்ஷன் தான். இது வந்து உங்களுக்கு 16,000 ரூபாய்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன். யார் ப்ரோ சைன் பண்ணிக்கிறது, இது யார் சைன் பண்ணிருக்காங்கன்னு கரெக்டா தெரியல. பிரீமியம் லுக்ல நல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, செலிபிரிட்டி சைன் பண்ணிருக்காங்க, நல்லா தெளிவா இருக்கும் உங்களுக்கு. மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பிரீமியம் லுக்ல இருக்கும். என்ன 4 ப்ரோல வந்து பாத்தீங்கன்னா டோனி சைன் பண்ணது வரும். அத நான் வச்சிருந்தேன். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஆட்ரு. இது பாத்தீங்கன்னா ரியல்மில 11 ப்ரோ பிளஸ். இப்போ வந்து ரீசன்ட்டா கடைசியா வந்த மாடல். ஸ்டிக்கர் இது ஒட்டிக்கறங்களா போனே? இல்ல இல்ல, போனே இந்த மாடல்ல தான் வரும். இந்த மாடல்ல தான் வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மொபைல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து வெறும் 20 நாள் டிஸ்ப்ளேவா? ஆ, எட்ஜ் டிஸ்ப்ளேல வரும். ஓகே. எட்ஜ் டிஸ்ப்ளேல வெறும் 20 நாள் யூஸ் பண்ணது. ஓகே. 12 GB ரேம், 256 GB ஃபோன் மெமரியோட வரும். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு 26,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறோம். 26,000 ரூபாய்க்கு கொடுத்தலாம். வெறும் 20 நாள் தான் யூஸ் பண்ணுங்க. 12 GB ரேம். 12 GB ரேம். சூப்பர்ங்க. ரியல்மில வந்து 11 ப்ரோ பிளஸ். செம்மையா இருக்குங்க, கையில டச் பண்ணும்போதே பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. வேற அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்போல ரெனோ 10 ப்ரோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் ஆன்லைன்ல வருதுங்க. இப்ப 40,000 ரூபாய் வருது. 12 GB ரேம், 256 GB ஃபோன் மெமரியோட இப்ப 40,000 ரூபாய் இருக்கு. இது வந்து நம்ம 33,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 33,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். யூஸே பண்ணாத மொபைல் உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வந்துடும். உங்களுக்கு டவுட் இருந்தா நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. சார்ஜர் அப்படியே இருக்கா உங்களுக்கு? ஸோ யூஸ் பண்ணவே இல்லை. 80 வாட் சார்ஜரோட வருது. இது வந்து மொபைல் லான்ச் ஆகியே 15-20 நாள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. இது ப்ரோ இப்போ அவங்க வந்து பயப்பட தேவையில்லை. இல்லை இந்த மாதிரி வந்து எப்படி உடனே புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பயப்படுவாங்களா சில பேர்? இது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லாம் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் வாங்குவாங்க, ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து அந்த மொபைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, ஆனால் அந்த மொபைல் வேற யாருக்காவது பிடிச்சிருக்காங்க. இதை விட கீழே மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலாம். ரெனோ சீரிஸ் தான் ப்ரோ மாற்றி மாற்றி எடுத்து. இது நல்லா இருக்கும். ரெனோ கிடையாது. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இன்னொன்று நம்மள்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மொபைல் வந்து உடஞ்ச மொபைல். இப்போ இந்த மொபைல் வந்து இப்போ புது மொபைல், நம்ம இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ தெளிவான மொபைலாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு உடஞ்ச மொபைல், பட்டன் மொபைல் வச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த மொபைல் எப்படி எந்த கண்டிஷனில் வச்சிருந்தாலும் சரி, அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோ. எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கோ. என்ன ரேட்டுக்கு போகுமோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு மொபைல் வாங்குறதுக்கு ஒரு 10 மொபைல் உடஞ்ச மொபைல் கொண்டு வந்தாலும் அதை எடுத்துக்கும். அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடஞ்ச மொபைல்னால் அதை வந்து ஒரு 40,000 ரூபா ஃபோன் இருக்குன்னா ஒரு 15,000 போட்டு ரெடி பண்ணி அப்புறம் விற்பாங்க.
அந்த மாதிரி கஷ்டப்பட அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. நீங்கள் எதுவுமே சர்வீஸ் பண்ணி அதை டிஸ்பிளேவை மாற்றி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. உடஞ்ச கண்டிஷன்லேயே உங்களுக்கு 10 மொபைல் இருக்கா, 10 மொபைலும் ஒரு நல்ல மாடலா, நல்ல மாடல் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னா இதை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட மாற்றலாம். மொபைலை அந்த வேல்யூக்கு வந்துச்சுன்னா மொபைல் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட மாற்றலாம். நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த கண்டிஷனில் மொபைல் கொண்டு வந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுத்துக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறது நமக்கு நல்லது ப்ரோ. இப்போ பழைய மொபைல் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, சப்போஸ் இதில் ஏதாவது ஸ்பேரை மாற்றி அந்த பழசோட இது யூஸ் பண்ணுவீங்களோன்னு அவங்களுக்கு ஒரு இது வரும்ல. நீங்கள் பழைய மொபைல் என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. பழைய மொபைல் நம்ம என்னென்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் இருக்காது அந்த மொபைல், ஏன்னா உடஞ்சிருக்கும், இல்லை இதை விட அட்வான்ஸ் மாடல் அப்படி போவாங்க. அவங்களுக்கு அந்த மொபைல் வந்து ஆன்லைனில் தான் விற்கணும், இல்லை வேறு யார்கிட்டையாவது விற்கணும். ஏன்னா இங்கே செகண்ட்ஸ் மொபைலு நம்ம யூடியூப்பில் பண்ணுறவங்க நிறைய பேர் மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் யாரும் எடுக்கிறதில்ல. நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறோன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பாக்ஸோட வேணும், எனக்கு மொபைல் வந்து இந்த ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருந்தால் தான் எடுப்போம். நம்ம வந்து உடஞ்சிருந்தாலும் மொபைல் எடுப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ பெரிய பெரிய ஷோரூம்லாம் வந்து எல்லா பக்கமுமே புது மொபைல் வாங்க போனால் உடஞ்ச மொபைல் எடுப்பாங்க. அது சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம எந்த ஆமாம் எல்லா எல்லா மொபைலுக்குமே நீங்கள் 5000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் உடஞ்ச மொபைல் 4 இருந்தால் கொண்டு வந்து கொடுக்கலாம். எந்த நான் பெரிய மாடலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, எதுக்கு வேணாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். எடுத்துகிட்டு போகலாம் மொபைல் நீங்கள் ஒரு 15000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 15000 ரூபாய்க்கு அவங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், தாராளமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் K50i இருக்கு. சரிங்க, K50i நல்லாயிருக்கும் உங்களுக்கு மொபைல். இது பார்த்தீங்கன்னா 256 GB ஃபோன் மெமரியோட வரும். இதெல்லாம் இப்போ 5G ரீசெண்டாக வந்த மாடல் தான். K50i மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும், பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இதெல்லாம் 17000 ரூபா தான் வரும். 17000 ரூபா வரும். இது எம்ஐயில் 11i ஹைப்பர் சார்ஜ்னு சொல்லுவாங்க, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 நிமிஷத்தில் ஃபுல்லாயிரும் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும், ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காதுங்க. ஆமாம், உங்களுக்கு நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 18000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 18000 ரூபாய்க்கு ஹைப்பர் சார்ஜர் 11i. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 1 மந்த் கழிச்சு பார்க்குறாங்க இந்த மொபைலோட ரேட் வந்து கொஞ்சம் புதுசோட அது ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதுலேருந்து கமிச்சு கொடுத்துருவோம். கண்டிப்பாக அப்போ என்ன ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டு தான் கொடுப்போம். இப்போ இதே மொபைலில் நாங்கள் வந்து 21000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம் முதல்ல. ஆமாம், இப்போ இந்த ரேட்டுங்கிறனால இந்த ரேட்டு கொடுக்குறோம். இனி வந்து ஒரு மாதம் கழிஞ்சு மொபைல் வாங்க ஒரு லேட்டாக வீடியோ பார்க்குறவங்க இருப்பாங்க, லேட்டாக வீடியோ பார்த்துட்டு இந்த மொபைல் கேட்டாலும் நம்ம 18000 ரூபாய்க்கு பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 18000 ரூபாய்க்கே கொடுக்க மாட்டோம். நம்ம இப்போ ரேட்டு ஒரு வேலை கம்மியாக இருந்தால் கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 70 இருக்குல்ல மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 33000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 16500 ரூபாய் இதோட ரேட்டு. இப்போ அதாவது அந்த மொபைல் வந்து புது புது மாடல் வரும்போது ரேட்டு குறையும். அந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் செக் பண்ணிட்டு கூட வந்து அண்ணங்கிட்ட வாங்கிக்கலாம், அடிச்சு கேட்டு வாங்கிட்டு போகலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு பிக்சலில் வந்து 7A ரீசன்ட் மாடல் 7A இது வந்து உங்களுக்கு 36000 ரூபாய்க்கு இன்னும் 9 மாதம் பிராண்ட் வாரண்டியோட 36000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா 7 இருக்கு, 7 வந்து 37000 ரூபாய்க்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மாதம் பிராண்ட் வாரண்டியோட இருக்கு, 37000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது ஆமாம், 3 மாதம் தான் யூஸ்டு, ஆனால் உங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். நம்ம கடையிலே ஒரு 10-15 நாள். ஆமாம் இது, ஆமாம் இது நம்ம கடையிலே ஒரு வாரம் இருந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் மொபைல், அவ்வளோ தெளிவாக இருக்கும். இன்னொரு நம்ம கடையில் எல்லா மொபைலும் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்தனே போயிட்டே இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கு ஸ்டாக் ஆனால் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அதனால வந்து ஸ்டாக் வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால இதில் இருக்கிற மாடல் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணவே தேவையில்லை, திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரோ இது வந்து நத்திங் தானே? நத்திங் இல்லை, நத்திங் ஒன்றுங்க. இது இது பார்த்தீங்கன்னா 12 GB ரேம், 256 GB ஃபோன் மெமரியில் இருக்கும். ஆமாம், மொபைல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஆமாம், நத்திங் நிறைய வாண்டட் இருக்கும், ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டு கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 12 GB ரேமில் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 24500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 12 GB ரேம்லாம் உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டில் எல்லாமே 26000 ரூபா 27000 ரூபா தான் வரும். நம்ம வந்து 24500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 12 GB ரேம் பாக்ஸ் பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த ரேப்பை மட்டும் அந்த ஸ்டிக்கர் பிச்சர் மட்டும் தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு A34 5G இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வாங்கி வெறும் 3-4 ஃபோன் கொடுத்துருக்காங்க. 3-4 தான் இருக்குது ஃபோன், ஏன்னா வேறு பெரிய மாடல் வேணும்னு சொல்லிட்டு மொபைல் மாற்றிருக்காங்க. வெறும் 1 இயர் இது வெறும் 1 இயர் உங்களுக்கு வாரண்டியோடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிட்டத்தட்ட வந்து 32000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 24000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நல்லா தெளிவாக இருக்கும், உங்களுக்கு வெறும் 3-4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஓகே. நான் நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 இருக்கு. சரிங்க, ஐஃபோன் 13 இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 91 இருக்குது. இதுவும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது, உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 91. இது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 44000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஐஃபோன் 13 44000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐஃபோன் 13 70 சம்திங். ஆமாம், உங்களுக்கு வந்து
F14 இருக்கு. சரிங்க. சாம்சங்ல F14 இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் 1 மந்த் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்க bro. F14 இது பாத்தீங்கன்னா M14 இருக்கு. இதெல்லாம் 5G லோ மாடல்ல 5G நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து இது M14 சரி F14 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 12000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறோம். 5G இது. 5G செட். 5G செட் உங்களுக்கு இன்னும் 11 மந்த் வாரண்டியோட இருக்கும். 11 மந்த் பிராண்ட் வாரண்டியோட இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறலாம். சாம்சங்ல பாத்தீங்கன்னா S21FE இருக்கு. S21FE நிறைய பேர் கேட்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மந்த் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 மந்த் வாரண்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 24500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதுலயே வந்து இன்னும் வந்து 10 மந்த் வாரண்டி இருக்கு. 2 மந்த் யூஸ் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 25500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதோட 1000 ரூபாய் தான் ஜாஸ்தி வரும். ஆனா மொபைல் உங்களுக்கு ரெண்டுமே வந்து தெளிவா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட் 20 அல்ட்ரா இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளேல ஒரு சூப்பரான மாடல். இது பாக்ஸ் ஃபுல் கிட்ல வந்திருக்கு. ஆமா கேமரா எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்ல பாருங்க. அவ்வளவு தெளிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெறும் 39500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறோம். 39500 ரூபாய்க்கு கொடுத்துறலாம் மொபைல். ஆமா இது வந்து மொபைல் அவ்வளவு தெளிவா இருக்கு. 39500 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். S21 இருக்கு. 5G ல S21. இது பாத்தீங்கன்னா நம்ம வெறும் 22500 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். சாம்சங்ல A33. சரிங்க bro. இது 8 128 GB ஃபோன் மெமரியில வரும். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து 17500 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். 8GB RAM. சரிங்க. அதே இதுல பாத்தீங்கன்னா A53 இருக்கு. A53 வந்து 8 128 இதெல்லாம் அன்யூஸ்டு போனுங்க. டெமோ இது வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு போனு தெளிவா இருக்கும். உங்களுக்கு யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. செம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா இது வந்து உங்களுக்கு A53 வந்து 20000 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். அதுலயே A33 இது யூஸ்டு பார்த்தோம். இது வந்து 8 128 17500ங்க. இது 6 128 17 ரூபாய் வரும். இது அன்யூஸ்டு A33ல அன்யூஸ்டு. A23 இருக்கு. A23 பாத்தீங்கன்னா 11500 வரும். இது டெமோ பீஸ் தான் உங்களுக்கு. A23 இந்த ஆறுமே வந்து உங்களுக்கு டெமோ. இது அன்யூஸ்டு அன்யூஸ்டு மொபைல். ஏன்னா இதுல எல்லாம் வந்து கலெக்ஷன் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 30 பீஸ் 40 பீஸ் வந்துச்சு. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாடல்லையுமே 30 பீஸ் 40 பீஸ் வந்தது. பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. இதுதான் இருக்குது. ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா A52S இது 5G ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 6GB RAM 128GB ஃபோன் மெமரியில வருங்க. இது பாத்தீங்கன்னா வெறும் 14500 ரூபாய் தான். 14500 A52S 5G. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா A32 8GB RAM 128GB ஃபோன் மெமரியில. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4G செட் தான். இது 12000 ரூபாய் வரும். 8GB RAM-ல வரும். 8GB-ல 12000 ரூபாயில உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி S10 லைட் இருக்கு. S10 லைட்டும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். S10 லைட்ல நம்ம ஏதாவது சிங்கிள் பீஸ் போட்டோம்னா உடனே அப்பவே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மாடல் S10 லைட். இதுவும் பாத்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். S10 லைட் இதெல்லாம் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்து. இது வரைக்கும் நீங்க பார்த்த எதுலயுமே வந்து பாக்ஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. எல்லாமே பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட உங்களுக்கு வாரண்டியோட வரும். வாரண்டி இல்லாததுக்கும் நம்ம வந்து பில் போட்டு தான் கொடுப்போம். ஆமா நம்ம லோக்கல் வாரண்டி கொடுத்துருவோம். இன்னொன்று நம்மள்ட்ட வந்து கஸ்டமர் சர்வீஸ் எப்பவுமே சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்துடலாம். உங்களுக்கு பீஸ் வந்து மாற்றி கொடுத்துருவோம். எல்லாமே பண்ணி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மொபைல் மாற்றி கொடுத்துருவோம். அந்த எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நல்லா ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். நம்மள்ட்ட மொபைல் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து M32 5G. சரிங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் 12000 தான் வரும். 5G-ல 8GB RAM-ல வரும். சரிங்க. வெறும் 12000 5G M32 5G. இது பார்த்தீங்கன்னா M4-ல 5G. போகோல M4 5G இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9000 தான் வரும். இன்னும் ஒரு 5G கலெக்ஷன் அள்ளி. ஆமா இதெல்லாம் 5G எல்லாமே உங்களுக்கு லோ பிரைஸ்ல. ஆமா இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் 9000 ரூபாய் ரேஞ்ச் தான் வரும். இது பாத்தீங்கன்னா போகோல F4 கேமிங்க்கெல்லாம் சூப்பரான மாடல். இது பாத்தீங்கன்னா வெறும் 18000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இது வந்து X4 ப்ரோ இருக்கு. X4 ப்ரோவும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB ஃபோன் மெமரியில. இது வாரண்டி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து 6 மந்த்துக்கு மேல வாரண்டி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 12500 ரூபாய் தான் வரும். X4 ப்ரோ ஆமா 12500 ரூபாய் வரும். வித் வாரண்டியோட வந்துரும். V25 ப்ரோ இருக்கு அதே மாதிரி. லாஸ்ட் டைம் நிறைய வச்சிருந்தீங்க. ஆமா V25 ப்ரோ. V25 ப்ரோல பாத்தீங்கன்னா எட்ஜ் டிஸ்ப்ளேல வரும். மொபைல் சூப்பரா இருக்கும். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு டெமோ யூனிட் நினைக்கிறேன். டெமோங்களா இல்ல யூஸ்? இதெல்லாம் யூஸ்டு மொபைல் தான். யூஸ்டு மொபைல் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 மந்த் 6 மந்த் அந்த மாதிரி வாரண்டி இருக்கும். எல்லாமே வாரண்டியோடயே இருக்கும். உங்களுக்கு 6 மந்த் அந்த மாதிரி வாரண்டியோட இருக்கும். V25 ப்ரோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 23000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். விவோல V25 ப்ரோ 8GB RAM 23000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். அதுலேயே 12GB RAM இருக்கும். 24000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். சூப்பர் ப்ரோ. லாஸ்ட் இப்படி வருங்களா ரவுண்ட்? இது வந்து உங்களுக்கு V27. ஓகே. V27 இது 25 ப்ரோ. இது வந்து V27ங்க.
இது வந்து இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக விவோவில் கடைசியாக வந்த மாடல் V27. ஆமாம், இது வந்து 26,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இதெல்லாம் வாரண்டி உங்களுக்கு 9 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். அதுலேயே 27 ப்ரோவும் இருக்குது நம்மள்ட்ட. ஆமாம், 27 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். நீடுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு. ஆமாம், ரெண்டுமே உங்களுக்கு எஜ் டிஸ்பிளே தான் வரும். ரெண்டுமே எஜ் டிஸ்பிளே தான் வரும். சின்ன மைன் ரூட் சின்ன சின்ன இதுதான் இருக்கும். உங்களுக்கு விவோவில் V25 இருக்குது. சரிங்க, V25லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 19,500 தான் வரும். மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும், ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட வராது. மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும். V25 19,500 தான் வரும். இது எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். V23 இருக்கு. V23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16,500 தான் வரும். மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே நல்லாயிருக்கும். கேமரா எல்லாமே கேமரா 64 MP வருங்க. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோல்டு கலரில் கோல்டு கலர் தமையாக இருக்குது. இது எவ்வளோ ப்ரோ? இது 16,500 வெறும் 28,000 வந்துடும். எல்லாமே வரும் உங்களுக்கு. F21 Pro இது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 16,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 16,500 ரூபாய்க்கு F21 Pro கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A77 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9,000 தான் வரும். 4 GB RAM 128 GB ஃபோன் மாதிரில வரும். 9,000 தான் வரும். இது Reno 8. இது ஓப்போவில் Reno 8 Pro. இது வந்து 8 Pro. இது வந்து Reno 8. இது பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 GB ஃபோன் மெமரியில் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட 5G ஒரு சூப்பரான மாடலுங்க Reno 8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F23 இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் 11 மாசம் வாரண்டியோடு இருக்குது. ஓப்போவில் F23 5G 1 month old 256 GB ஃபோன் மெமரியோட வருங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 19,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். புதுசு வந்து 25,000 ரூபா இருக்குங்க. நம்ம வந்து 19,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். மொபைல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G62 5G இதுவும் நல்லாயிருக்கும். மொபைல் மோட்டோவில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மோட்டோ G62 5G இது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 12,000 ரூபாய்க்கு 5G மொபைல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா G22 இதெல்லாம் 4G மொபைல் தான். ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். G22 இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் 7,500 ரூபாய்க்கு உங்களுக்கு மொபைலும் சூப்பராக இருக்கும். இதுவும் அதே ரேட் தான் வருங்க 7,500 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபா தான் வரும். E40 Reno 2 ஆமாம் Reno 2F இருக்குது. ரெனோலேயே வந்து இது ஒன்று தான் வந்து பாப்அப் கேமரா. பாப்அப் கேமரால உங்களுக்கு சூப்பரான மாடல். நல்ல பீஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக நம்மள்ட்ட வந்துருக்குதுங்க. ஒரு சின்ன ஸ்கிராச் வேறாக தான் வரும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துருக்கு. Reno 2F 6 GB RAM 256 GB ஃபோன் மெமரியில் வருது. 256 GB ஃபோன் மெமரியில் 12,500 ரூபா வருதுங்க. 12,500 ரூபாய்க்கு கேமரா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா தாறுமாறா. இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குதுங்க. இது விவோட Y30 இதெல்லாம் கொஞ்சம் லோ மாடல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 7,500 ரூபாய்க்கு தான் வருங்க. 7,500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா Note 10 இது 8,500 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னா ரியல்மியில 7 Pro இது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வரும். மொபைல் இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் மொபைல் நல்லா சூப்பராக இருக்கும். விவோட V15 இதுவும் உங்களுக்கு பாப்அப் கேமராவில் வரும். இதுவும் மொபைல் நல்லா இருக்கும். விவோட பாப்அப் கேமரா. இது பார்த்தீங்கன்னா 6 GB RAM உங்களுக்கு 64 GB ஃபோன் மெமரியில் வரும். பாப்அப் கேமரா. இது வந்து 8,500 ரூபா வரும். இப்போ இதெல்லாம் லோ மாடல். இது பாக்ஸோட தான் இருக்குது. இதெல்லாம் லோ மாடல் பார்த்தீங்கன்னா 464ங்க. இதெல்லாம் வந்து வெறும் உங்களுக்கு வந்து 6,000 ரூபா தான் வரும். கம்மி பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்டில் 6,000. அதுவும் நம்மள்ட்ட இருக்குது, ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயும் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. ரீஃபர் பெஸ்ட்டு எல்லா பீஸுமே நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா Redmi 9 Prime இது வந்து 6,500 ரூபா தான் வரும். இது Poco F1 இதுவும் 6,500 ரூபா தான் வருங்க. இது வந்து Note 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபா வரும். இதுவும் மொபைல் கேமிங்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். மொபைல் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேபு J Max டேபு. இது சிம்மு போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆமாம் சிம்மு போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் மொபைல் டேபு. நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆமாம் நல்லா இருக்கு. கேம் சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 4,500 ரூபா தான் வரும். 4,500 ரூபா தான் வரும். ஐபேடு இது நல்லா இருக்கும். டேபு என்ன ஜென்னுங்க இது? இது பார்த்தீங்கன்னா ஐபேடு ஏர் 3rd generation. ஆமாம் ஓகே நல்லாயிருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். 17,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அவ்வளோ தெளிவாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு சிம்மு ஃபிசிக்கல் சிம் வராதுன்னு நினைக்கிறேங்க. இதில் டேபு 17,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஏன்னா 3rd gen தான் இது உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இதுக்கான யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ப்ரோ. 17,000 ரேட் கம்மி தான் உங்களுக்கு. ஆமாம், 17,000 கம்மி ரேட் கம்மி தான். என்ன ப்ரோ இது நத்திங் இத்தனை வச்சிருக்கீங்க? நத்திங் ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கு. இது 8GB ரேமில் 128GB ஃபோன் மெமரி இல்லைங்க. சரிங்க, பாக்ஸோட இது நம்ம கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கு மொபைல். பின்னாடி அந்த லைட் என்னமோ எரியும் சொல்லுவாங்களே, அது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வச்சு காட்டுங்க எனக்கு, ஏன்னா அது பார்க்கலான்னு பார்க்குறேன், அதனால் பார்க்கவே முடியறதில்ல. இது பார்த்தீங்கன்னா நத்திங் ஒன் வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா 22,500 கொடுத்துடலாம். 22,500 நம்ம கொடுத்துடலாம். ஓ பாருங்க, நல்லாயிருக்கும், செமையாக இருக்குது. உள்ளே என்னென்ன? ஓ இதில் இருக்கிறது அங்கே வரும், அதில் இருக்கிறது அங்கே வரும். ஓகே, ஏன்னா இது நிறைய பேர் கேட்பாங்க, சிங்கிள் பீஸ் வருவோம், சிங்கிள் பீஸ் வந்துச்சுன்னா நம்ம போட்டோ வீடியோ போடுவோம், போட்டோ ஸ்பாட்டில் அப்போவே கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. அதனால் வந்து ஒரு ஃபோன் கிடச்சாவே இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சேல் ஆயிரும். இப்போ என்னென்னா ஒரு 2, 4, 6, 8 ஃபோன் இருக்குது, அங்கே ஒரு ஒயிட் கலர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஃபோன் இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், ஸ்டாக் முடியறதுக்குள்ளே வாங்கிங்கன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு சேல் ஆகும். வந்து உங்களுக்கு உடனே இது வந்து இப்போ தான் எடுத்திருக்காரு ஸ்டாக்கு, நம்ம வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் எடுத்திருக்காரு. இது வந்து 2 நாள் கழிச்சு வந்தீங்கன்னா கூட இருக்குமாங்கிறது டவுட் தான். உடனே இமீடியட்டாக புக் பண்ணிடுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும். இது பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து Y73. சரி ப்ரோ, Y73 இதெல்லாம் வந்து 12,000 கொடுத்துடலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் 8GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் 12,000 நம்ம கொடுத்துடலாம். V25 வந்து நம்ம 19 ரூபாய்க்கு பார்த்தோம். இது பாக்ஸ் இல்லைங்க, பாக்ஸ் இல்லை, வெறும் மொபைல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ஒரு 10-15 ஃபோன் இது மட்டும் தான் பாக்ஸ் இல்லாமல், பாக்ஸ் இல்லாத பீஸு. ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும். இதுக்கும் நம்ம பில்லு போட்டே கொடுத்துடலாம். பில்லு போட்டு உங்களுக்கு IMEல எழுதி எல்லாமே கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 வரும். அதை விட 1,000 ரூபா கம்மி, 1,500 ரூபா கம்மி. அது 19,500, இது 18,000 ரூபா. உங்களுக்கு 1,500 ரூபா கம்மி வரும். மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விவோல Y75 5G. இது வெறும் பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இது 13,500 வரும். 13,000 ஐபோன் 11 வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 64GB 85 பேட்டரி ஹெல்த் இருக்கு. ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24,500 நம்ம கொடுத்துடலாம். ஐபோன் 11 இது பார்த்தீங்கன்னா 8T இருக்கு. ஒன் பிளஸ் எயிட்டி 12GB ரேமு 256GB ஃபோன் மாதிரி 20,000 கொடுத்துடலாம். 12GB வரது. போக்கோல F3GT இருக்குது. F3GT பார்த்தீங்கன்னா இது 8GB 128GB ஃபோன் மெமரியில் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16,500 கொடுத்துருக்கோம். கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் மொபைல். அதே மாதிரி நோக்கியால 8V, இது 5G ஒரு லோ மாடல். இது வந்து 10,000 நம்ம கொடுத்துடலாம். பட்டனே கொடுத்துருக்காங்க, பட்டனே கொடுத்துருப்பாங்க கேமிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸில் 8 இருக்கு. 8 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 21,500 நம்ம கொடுத்துடலாம். இது எச் டிஸ்பிளே பாக்ஸுங்கனால விலை கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா இது வந்து பாக்ஸோடு எடுத்தோம்னா ஒரு 24 ரூபா ரேஞ்ச் வரும். இது 21,500 உங்களுக்கு எஜ் டிஸ்பிளேல அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது, தெளிவாக இருக்கும். என்னங்க பாக்ஸில் வாங்கி நீங்கள் தூக்கி வீச போகிறீங்க, சார்ஜர் தேவை வீட்டில் இருந்து நீங்க இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இல்ல அந்த புதுசா வேணும்னா நீங்க அப்படி வாங்கி, அது பாக்ஸ் இல்லாதது அது தகுந்த ரேட்ல நம்ம பண்ணி கொடுத்துறலாம். நாடு இருக்கு, நாடு இதெல்லாம் நாடு வேற பீஸும் நம்மள்ட்ட இருக்குது. இதல வந்து சரி, ஆமா கொஞ்சம் அப்படியே பீஸ் ஒன்னு காமிச்சலாம், மாடல் மட்டும் காமிச்சலாம்னு வெச்சிருக்கோம். நாடு பாத்தீங்கன்னா இது 12GB RAM 256GB ஃபோன் மெமரியில இது வெறும் 16,500 நம்ம கொடுக்குறோம். ஆமா 5G செட்ல ரேட் கம்மி தான். உங்களுக்கு 12GB RAMல 5G செட் ரேட் கம்மி தான். ஆமா இது வந்து OnePlus-ல 7 பார்த்தீங்கன்னா 6GB 128GB ஃபோன் மெமரியில் வரும். இது வந்து நம்ம வெறும் 13,000 கொடுத்துருவோம். 13,000 ஒன் பிளஸ் 7. ஓகே, சாம்சங்கில் M12 இதுலேயும் நம்மளுடைய பீஸ்லாம் நிறையவே இருக்குது. M12 இது பார்த்தீங்கன்னா நம்ம 4 64 6,500 வரும். ஆமாம், ஏன்னா இதெல்லாம் பேட்டரியெலாம் உங்களுக்கு 6000 mAh பேட்டரியோட சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸில் 9. இது 9 வந்து நம்ம 24,500 நம்ம வந்து பாக்ஸ் பீஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 வரும். 2,000 ரூபா கம்மி வரும், பாக்ஸ் இல்லை, ஆனால் அதே அளவு தெளிவாக இருக்கும். நல்லா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் தெளிவாக இருக்கும் மொபைல். 9R இருக்கு. 9R உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 19,500 தான் வரும். பாக்ஸ் இல்லாமல் இருக்கிறனால 19,500 தான் வரும். அதே ஒன் பிளஸ்ல இது ஒன் பிளஸ் 7 தான், அதுவும் 13,000 தான் வருங்க. 6 128 விவோ V23E இல்லை V23. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பாக்ஸோட 16,500 நம்ம பார்த்தோம். இது பாக்ஸ் இல்லாத பீஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 14,500 கொடுத்துடலாம். ஆமாம், 2,000 ரூபா கம்மி வரும். இது V21E இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் உங்களுக்கு 5G செட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13,000 5G செட் கொடுத்துடலாம். எல்லாமே இதெல்லாமே 8GB ரேமில் வந்துடும். 10,000 மேலே போட்டாவே 5G வாங்கிக்கலாம். 5G வாங்கிக்கலாம், 5G வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனோ 7, இதெல்லாம் 256GB ஃபோன் மெமரியோட வரும். ரெனோ 7 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16,000 தான் வரும். 16,000 5G செட்டு, உங்களுக்கு 8GB ரேமு 256GB. நீங்கள் கண்ண முடிட்டாங்களா? நல்லா இருக்கும், நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ரெனோ 7 நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V21
ஃபோன்லாம் உங்களுக்கு வெறும் 12,500 ரூபா 13,000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா வருது. V21 நல்லா தெளிவாக இருக்குது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் உங்களுக்கு 8-128 வரும், நல்லாயிருக்கும். ஓகே. அதே மாதிரி நார் சோலில் வந்து இது 30 Pro 5G. சரிங்க. இது 5G, இது ஒரு லோ மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10,000 ரூபா தான் வரும். 10,000 ரூபா 5G 10,000 ரூபாய்க்கு மொபைல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் ரொம்ப ரேர் தான், கூட ஒரு 3-4 மாடல் வச்சிருப்பீங்களா? 10,000 ரூபாயில 5G மாடல் வராது. வேற கலெக்ஷன் உங்களுக்கு லோ மாடல் நிறைய இருக்கும், ஆனால் 5G வராது. ஓகே. ஸோ ப்ரோ, எனக்கு வந்து இங்க வச்சிருக்கிறத என்ன கான்செப்ட்னு புரியல, இவ்வளோ ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க, இதை பத்தி எப்படி சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அன்யூஸ்டு ஃபோன்ஸ். ஓகே. உங்களுக்கு அன்யூஸ்டுனா உங்களுக்கு வந்து ஓப்பன் பாக்ஸ் பீஸ் இதெல்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். போக்கோ M2 Pro எல்லா கலருமே இருக்குதுங்க. எல்லாமே பாக்ஸ் பாருங்க, எல்லாமே பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குதுங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா போக்கோல M2 Pro. இது வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் வரும். 4GB RAM, 6GB RAM, 664, 6128. 464 3 வேரியன்ட் வரும். இது பாத்தீங்கன்னா 464 பாத்தீங்கன்னா நம்ம 8,000 ரூபாய்க்கு கொடுத்துறலாம் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட. 664 8,500 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். 6128 பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துறலாம். ஓ, இதுங்களா? ஆமா, இது 9,000 ரூபாய்க்கு கொடுத்துறலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது. இன்னொன்னு, நம்ம கடையில பாத்தீங்கன்னா கொரியர் வந்து நம்ம எங்க எல்லா ஏரியாவுக்கும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். கொரியர் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. கொரியர் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மொபைல் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் மொபைல் எடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் மொபைல் அப்புறம் இதே மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டு ப்ரோ சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி கலெக்ஷன் எல்லாம் ரெகுலரா வந்து வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ராஷிதா மொபைல்ஸ் நம்ம சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா வீக்லி என்னென்ன கலெக்ஷன் வருதோ அதோட அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராகவே கிடச்சிட்டு இருக்கும். ஆமாம், இன்ஸ்டா பேஜோட லிங்க்கு யூடியூபோட லிங்க் ரெண்டுமே அவர் கொடுப்பாரு, அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து C31. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸில் கேட்பாங்க, உங்களுக்கு மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 5000mAh பேட்டரியோட வரும், ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லாமே வரும், ட்ரிபிள் கேமரா ஃபிங்கர் பிரிண்ட்டோட வரும். இது வெறும் 6,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸ் இருக்கும், சார்ஜர் இருக்காது. இது வந்து போக்கோவில் C31 சார்ஜர் வராதுங்க, ஓன்லி பாக்ஸ் வரும், மொபைல் நல்லா இருக்கும். இதுவும் உங்களுக்கு சேம் அதே பில் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இன்னொன்று, நம்ம வந்து அந்த குலுக்கல் முறையில் நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். நம்மள்ட்ட மொபைல் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே மந்த் அண்ட் மந்த் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு பேஜுக்கு சில பேர் வந்து கொரியரில் 2 மொபைல் எடுப்பாங்க, 3 மொபைல் எடுப்பாங்க, ஒரே ஆளே வந்து 4 மொபைல் எடுப்பாங்க. 4 மொபைல் எடுத்தாங்கன்னா 4 நேம் தான் உள்ள எழுதி போடுவோம், ஒரு சிங்கிள் நேம் நம்ம எழுதி போ. ஆமாம், ஒரே ஒரு தடவை ஒரு ஆள் தான் எடுத்தாங்கன்னு ஒரு பேர் எழுதி போட மாட்டோம். 4 மொபைல் எத்தனை மொபைல் ஒரு பேர் எழுதி போடுவோம். அதே மாதிரி தொடர்ந்து 4 மாசமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் மந்த் கொடுத்ததோட வீடியோ ஃபைனலில் நம்ம வீடியோவில் அட்டாச். ஆமாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோல M3 Pro, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த்தில் ஒரு 100 பீஸுக்கு மேலே எடுத்தோம், எல்லாமே சேல் ஆயிடுச்சு. அந்த அளவு உங்களுக்கு சூப்பரான மொபைல் இது. ஏன்னா லோ பட்ஜெட்டில் 5G மாடலில் டெமோ பீஸ், இதெல்லாம் வந்து அன்யூஸ்டு ஃபோன்ஸ். அன்யூஸ், உங்களுக்கு யூஸே பண்ணியிருக்காது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஆமாம், இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். 5G இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் வரும்னு கேட்டால் வெறும் 11,500 ரூபாய்க்கு 5G வரும். 11,500 புதுசு வந்து உங்களுக்கு 11,500 5G செட் வந்துடும் உங்களுக்கு. சூப்பர். போக்கோ M3 Pro. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Note 10T, இதுவும் பார்த்தீங்கன்னா Note 10T 5G. ஓகேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட இருக்கு உங்களுக்கு. இதுவும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும். இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB ஃபோன் மெமரியில். இதுவும் பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு வந்துடும். இதுவும் இது ஒன்றும் சேம் 11,500, ரெண்டுமே 4GB வரும். ஆனால் 5G மாடல் லோ பட்ஜெட்டில் சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அன்யூஸ்டு ஃபோனுங்கிறனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும், மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு 5000mAh பேட்டரியோட வரும், சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா 10T, இதுவும் நம்ம மொபைல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் ரெண்டு கலர் வருங்க. எம்ஐ கேமரா 108MP கேமராவோட, இது 64MP கேமராங்க. இதில் 10i 108MP கேமரா வரும். இது வந்து 64MP கேமராவில் உங்களுக்கு பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷனில் வருது, கேமிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்னாப் ட்ராகன் 865 வருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரூபாய்க்கு நம்ம 16,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இது வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், எம்ஐயில் 10T 5G. இது பார்த்தீங்கன்னா Note 11 Pro Plus 5G. Note 11 Pro, இதுவும் பார்த்தீங்கன்னா கலர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே அன்யூஸ்டு ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாக் நிறையா இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து அன்யூஸ்டு, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM இருக்குது, 8GB RAM இருக்கும், ரெண்டு வேரண்ட் வருங்க உங்களுக்கு. 6GB RAM வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு வருங்க. இதுலேயே வந்து 8GB RAM பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா வரும். ஆமாம், 18,500 ரூபா மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் உங்களுக்கு. 67W ஃபாஸ்ட் சார்ஜரோட 108MP கேமராவில் மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11i பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 108MP கேமராவில் தான் வருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 67W ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும். எம்ஐ 11i
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குது, க்ரீன் கலரு, நாலு கலரே இருக்குதுங்க. இதுவும் மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே எல்லாமே அமோஎல்டி ஸ்க்ரீன் தான். ஆமாம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா 17,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 17,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல். இந்த பக்கம் வச்சுருக்கிறதாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம நோட் டென் டி காமிச்சோம். இது பார்த்தீங்கன்னா நோட் 11 டி. இது வந்து 6 GB ரேமு, 64 GB ஃபோன் மெமரியில், 5G மொபைலு, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 6 GB ரேம், நோட் 11 டி. இது பார்த்தீங்கன்னா நோக்கியால டேபு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வரும். ஆமாம், இதெல்லாம் 1 இயர் வாரண்டி. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸு ஓப்பன் பாக்ஸ் பீஸுங்க. இதெல்லாம் 1 இயர் டெமோவில் வருதுங்க. இது நோக்கியா T10 டேபு, 4 GB ரேமு, 64 GB ஃபோன் மெமரியில், சிம்மு போட்டுக்கலாம். அதே மாதிரி போக்கோல C31 சீல்டு பீஸ், இதெல்லாம் வந்து புது மொபைலே உங்களுக்கு. போக்கோல C31 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனோட சீல்டு பீஸ் இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைனோட ஜாஸ்தி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க கடையில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 9,500 ரூபா இருக்குது. சரிங்க, இது நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாமே இப்போ ஆஃபர். இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓப்பன் பண்ணி டெம்பர் கிளாஸ் பவுச் போட்டு வைக்கிறதுனால வச்சிடலாம், இல்லை தனியாக வச்சிருந்தாலும் வச்சு விட்றலாம். இது பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய்க்கு ஆன்லைனோட உங்களுக்கு 1,000 ரூபா கம்மியாக, 8,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் போக்கோல C31. இதெல்லாம் சீல்டு பீஸு. ஸோ நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் போய் வாங்குறது போல இங்கேயே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபா சேவிங்ஸ். டெம்பர் பவுச் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300-250 ரூபா வந்துடும். அதுவும் வந்து ஃப்ரீயாக, அதுவும் ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மொபைல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து காட்டினது இல்லாமல் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா இருக்கிற எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரிக்கும் என்னென்ன மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரெக்டாக விசிட் பண்ணியோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஆனால் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நிறைய பேர் பேச சொல்லிட்டே வந்திருக்காங்க, வெயிட் ப்ரோ சேனல்லேருந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் வாங்கும்போது நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது கொடுத்துட்டு இருக்கோம். காம்ப்ளிமெண்ட்டை நம்ம என்ன கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக டெம்பர் கிளாஸ் பவுச் நம்ம வேணுங்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் பவுச் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது போக நம்ம மந்த் அண்ட் மந்த் கிஃப்ட் போட்டுட்ருக்கோம். அதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறத விட பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு மொபைல் நல்ல தெளிவான மொபைல், நல்ல கண்டிஷனோட, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த சர்வீஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் வந்து கஸ்டமருக்கு அதான் எதிர்பார்ப்பாங்க. காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறத விட உங்களுக்கு மொபைலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்ம சரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ, நிறைய ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஹோல்சேல் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம முதல்ல ஹோல்சேல் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தோம். ஹோல்சேல் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், ஏன்னா ஹோல்சேல் வந்து பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அப்படியே டைம் ரொம்ப இதாக இருக்கிறனால ஹோல்சேல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஃபுல்லாக ஸ்டாக் வருது. ரெகுலராக நம்ம முதல்ல கொடுத்துட்டு இருந்தவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கும். புதுசாக வந்து கொடுக்காம முதல்ல ரெகுலராக நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இங்கே திருப்பூரில் நம்ம வந்து திருப்பூரில் நம்ம கடை ராஷிதா மொபைல் மேக்ஸிமம் எல்லா கடைக்காரங்களுக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஹோல்சேல் தான் முதல்ல ஸ்டார்டிங் ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் திருப்பூரில் இருக்கிற எல்லா கடைக்காரங்களுக்குமே நம்ம கடையை தெரியும். முதல்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ரெகுலராக அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டாக்கு. ஆமாம், நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பேக் சைடு சென்னை சில்ஸ் ரோட்டில் வெளியே வர இடத்துலையே நம்ம கடை இருக்குது. சென்னை சில்ஸ் ரோட் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வெளியே வர இடத்துலையே நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பெரிய கடையாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஷிதா மொபைல்ஸ் போர்டு வச்சிருப்போம். வெளியே எல்இடி போர்டு வால் வீடியோ கொடுத்துடலாங்க. நம்ம அதை பார்த்துட்டு வந்தோம். இல்லை ஏதாவது டவுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு வழி தெரியல அப்படின்னா பிரதரோட நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு யாருக்காக கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்களே வந்து உங்களை வந்து கைட் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து கூட்டிகிட்டு கூட வந்துருவாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது. மறக்காமல் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் வின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நம்ம ராஷிதா மொபைல்ஸை பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நம்மள்ட்ட மொபைல் எடுக்கிறவங்க எல்லாத்தோட நேமும் வந்து நம்ம ஒரு லக்கி பாக்ஸ் மாதிரி அதில் நம்ம எழுதி போட்டு ஒருத்தர் நேம் செலக்ட் பண்ணி நம்ம கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 மந்த்தாக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜூன் மாதத்தோட வந்து லக்கி வின்னர் பார்த்தீங்கன்னா இவர் பால் எபினேசர் இவர் நேம். நம்ம வந்து வீடியோவில் வந்து பால் பெனாசிர் அப்படின்னு சொல்லி தப்பாக நேம் படித்தோம். ஆனால் வந்து பால் எபினேசர்
இவரோட நேம் இவருக்கு தான் வந்து இந்த மாதம் ஜூன் மாதத்தில் வந்து விவோ Y22 இந்த கிஃப்ட் வந்து இவருக்கு தான் வந்து விழுந்திருக்குது. இவர் எங்கிருந்து வராரு என்னன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம். அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நான் திருநெல்வேலி பக்கம் வள்ளியூர்ல இருந்து வரேன். சரி சரி சரிங்கண்ணா. நான் கடந்த நாக்க ரெண்டு மொபைல் நாங்கள் வாங்கினேன். சரிங்க சரிங்க. உங்களுக்கு எப்படிண்ணா மொபைலு வாங்கினது? எப்படி ஆன்லைன்ல தானே வாங்கினீங்க? ஆமாம் 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 ஆன்லைன்ல தான் வாங்கினேன். நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்றேன். ஆமா.